சனிப்பெயர்ச்சி பலன்கள். 2020 முதல் 2023 வரை எந்த ராசிக்காரர்கள் யாரை வழிபட வேண்டும்? மங்களகரமான விகாரி வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தை மாதம் 10 தேதி 24/1/2020 தேதியன்று அமாவாசை திதியில் ஒளி நாயகனான சூரியனின் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 9:57 மணிக்கு சனி தேவர் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மேஷராசி அன்பர்களே, மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று அவர்களின் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளை பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வருவதன் மூலம் சுபிட்சம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, அஷ்டமி தோறும் விரதம் இருந்து பைரவர் வழிபாடு மேற்கொள்வது குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழலை உண்டாக்கும். சிம்மராசி அன்பர்களே, ஸ்ரீ வாஞ்சியம் சென்று சந்தோஷ சனி பகவானை தரிசித்து வர நன்மைகள் பெருகும். கன்னிராசி அன்பர்களே, திருப்பஞ்சலி சென்று யம தர்மனுக்கு வழிபாடு செய்து வர ஆரோக்கியம் மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்து வர முயற்சிகள் கைகூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் முயற்சியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, வியாழக்கிழமை தோறும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வர வேற்றுமை நீங்கி ஒற்றுமை மேம்படும். மகர ராசி அன்பர்களே, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர நன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, தேனியில் உள்ள குச்சனூர் சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு அதற்கு பின்புறம் உள்ள வடக்கு பார்த்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும். மீனராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தன்று வடமாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு வர தெளிவு கிடைக்கும். ஓம் சிவாய நமன்.